ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நிச்சயம் நான் செய்வேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறாமல் இருக்கிறது. நான் என்ன செய்ய போகிறேன், எதுதான் என் இஷ்டம் போல் நடக்கும் என்று நீ யோசிப்பது எனக்கு தெரிகின்றது. நிதானமாக இரு, யோசித்து செயல்படு. எதற்காகவும் அவசரப்படாதே. அனைத்தும் மாறுகின்ற காலம் இது. உன் வாழ்வில் உனக்கு பக்குவமடையும் நேரம் இது. நிச்சயம் உனக்கு வெற்றி கிட்ட போகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அவை அனைத்தும் உன்னால் மட்டுமே. நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட போகிறாய். உன்னால் இயன்ற அளவு பிறருக்கு நீ நன்மை செய்து வா. உன்னிடம் யார் உதவிக்கு வருகிறார்களோ உன்னால் இயன்றவரை அவர்களுக்கு நற்பலன்களை செய்து வா. அவர்களை அலட்சியப்படுத்தாதே. உன்னால் இயன்ற உதவியை நீ அவர்களுக்கு செய்வது மிகவும் சிறந்தது. அந்த உதவி நீ எனக்கே செய்ததாக கருதப்படும். அத்தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் செல்வ வளத்துடன் வாழ்வதாக, நீ மட்டும் துயரங்களை மட்டுமே எதிர்கொள்வதாக புலம்புகிறாய். நிதானமாக யோசித்துப்பார், அது உண்மையல்ல. அவரவன் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் யார் என்ன செய்கிறார்கள் என்று. சிலர் பகட்டுக்காக வாழ்கிறார்கள், சிலர் வேஷம் போடுகிறார்கள், சிலர் ஏமாற்றுவதற்காக வாழ்கிறார்கள். என்ன என்பது நீ பார்த்தால்தான் தெரியும். அவர்களுக்கும் துயரங்கள் உண்டு, ஆனால் அதை வெளிப்படுத்துவதில்லை. உனக்கான வாழ்க்கையை நீ வாழப்பார். அவர்களை நினைத்து நீ எண்ணம் கொள்ளாதே. பொறுமையும் நம்பிக்கையும் எந்த ஒரு காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். கவலை கொள்ளாதே. அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய். உனது வாழ்க்கையில் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக நல்ல எண்ணங்களுடன் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். உன் வாழ்க்கை கவலை அனைத்தும் மாறப்போகிறது. இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். ஏனெனில் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உனக்கான அனைத்தும் வெகு விரைவில் மாற்றுவேன். என்னை உதாசீனப்படுத்தாதே. இவை அனைத்தும் உண்மை. பொறுமையாக இரு. நான் கூறியவையாவும் விரைவில் நடக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே,